சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. லிட்டில் டாக்ஸ் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரங்கடல் அப்படின்னு எஸ்கே ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும். ஸோ அவர் எப்படி உள்ள வந்தார்? அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்டார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு எது கனெக்ட் ஆகுமோ அது வந்து அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் இன்டர்னலாக அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒன்று தாக்கம் இருந்தால் அதை நம்ம எடுப்போம். தாக்கம்ங்கிறது பர்சனலாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்ததா கூட இருக்கு. இல்லை, படிச்சதே எனக்கு தாக்கமாக இருக்கும். படிக்கிறதுங்கிறது ஒரு வகை, அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, வாழ்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ இது இதில் எதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க, எதை படிச்சிங்க, எதை பார்த்தீங்க, எதை வாழ்ந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன். சின்ன படங்களை வந்து ஸ்க்ரீனிங் அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்கு. ஸோ அதை எப்படி சார் பார்க்கீங்க? நீங்கள் நான் இதனால் பாதிக்கப்பட்ட ஏர்லியனான ஆளுங்க. என்னோடய மதுபான கடை படத்தில் படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வர்றப்ப வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தேட்டரில் படம் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து மதுபான கடைன்னொன்னே எனக்கு ஞாபகம் வருது, அது 2012 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வட்டம் எடுத்தது வந்து 2022. இப்போ அந்த அதாவது இப்போ நீங்கள் கேப்னு ஃபீல் பண்ணுறீங்களே, எங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அது கேப்பாலும் தெரியாது. நம்ம இங்கிருந்து படம் எடுத்து கேரளாவில் கொண்டு போய் பல வருஷமா போட்டு ஓட்டிட்டு தானே இருக்கிறோம். அவங்களும் அதை ரசிக்க தானே செய்கிறாங்க. இப்போ பதிலுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு குரங்கடல் இது பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி பேசு. கூழாங்கல், கொட்டுக்காளி, ஏழுகடல், ஏழுமலை, விடுதலை, இதெல்லாம் போகிறதுங்கிறது. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஃபீல் குட் மூவி ஒன்று தமிழில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை கொடுக்கறதுக்காகவே குரங்கு பெடல் அப்படிங்கிற ஒரு படத்தை பயங்கரமாக டைரக்ட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்க போகிறாரு. ஸோ அவர்கிட்ட தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். டைரக்டர் கமலக்கலன் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இந்த படத்தோடைய டீசர் அந்த சாங்லாம் பார்க்கும்போது ஸோ எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து தோணுச்சு. ஸோ நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? ராசி அழகப்பன் சாரோட சிறுகதையிலேருந்து தான் ஆரம்பித்தேன். ஓகே. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சைக்கிள்ங்கிற சிறுகதை வந்து படித்தேன். அப்போ அது படித்தப்போ அது ஒரு நாஸ்டாலஜிக்காகவும் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சைக்கிள் ஓட்டுறதை பற்றியுமான இதாக இருந்தது. அங்கேருந்து அந்த படம் ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே பேக் டு சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி எனக்கு போச்சு பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கா அதில்? இப்போ நீங்கள் நிறைய காமிச்சிங்க. ஸோ உங்களுக்கு எமோஷ்னலாகவோ பர்சனலாகவோ கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெமரிஸ்னால் அது என்ன? இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா, ஓகே, ஒரு படைப்பாளிக்கும் அந்த படைப்புக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கணுன்றதை நான் நம்புகிறேன். ஓகே. ஒரு படைப்பாளியை அவங்களோட படைப்பில் அவங்களால கண்டுகொள்ள கூடாது அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஓ, நீங்கள் அதனால் நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே. அப்போ எப்படி சார் இந்த பிளாட்டில் நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தாக்கம் இருந்தால் அதை நம்ம எடுப்போம். தாக்கம்ங்கிறது பர்சனலாக இருக்கணும் இல்லையா? ஓகே ஓகே. நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்ததா கூட இருக்கு. இல்லை, படித்ததே எனக்கு தாக்கமாக இருக்கலாம். ஓகே ஓகே. அந்த படைப்பே உங்களை தாக்கலாம். நீங்கள் அது அந்த அனுபவமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அனுபவத்தை எடுத்தீங்கன்னா ஒற்றை மனிதன் அவரோட கதையை மட்டும்தான் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்கணும் இல்லையா? புரியுது. அப்போ நம்ம வெவ்வேறு தளங்களில் ட்ராவல் பண்ணுறப்ப தான் வேறு வேறு இது இருக்கும். நம்ம ஏன் சினிமா எடுக்க வரோம்? எல்லோரும் மாதிரியான ரெகுலர் லைஃப், ரெகுலர் இதிலிருந்து நம்மளோட படைப்பாக சில விஷயங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணணும்னு நமக்கு நினைக்கிறோம். எல்லோரும் வாழ்கிற ஒரு ரெகுலர் லைஃப்லேருந்து வேறு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே நான் என்ன வாழ்ந்தேன் என்னன்றதே ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஓகே. அப்போ புதுசு புதுசாக ட்ரை பண்ண, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் நானே வாழ்கிறேன். ஓகே. அப்போ நான் மற்றவங்களோட வாழ்க்கையும் வெவ்வேறு உலகங்களுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்குறதுல ஒரு சுவாரஸ்யம். ஓகே. அந்த கதையை வந்து நான் அதை வந்து உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசன்ட் பண்ணுறப்ப இன்னும் அதோட பெர்ஸ்பெக்டிவ் வேற வேறையா கிடைக்குது. நம்ம அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதோட நன்மை தீமைகள் வந்து தெரியாதுல்ல. எந்த கதை மாந்தர்களும் அந்த கதைக்குள்ளே தான் இருப்பாங்களே ஒழியா அந்த உலகத்தை அவங்க ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்க முடியாது. ஓகே. ஒரு படைப்பாளியா வந்து என்னால் அதை நான் பார்க்க முயற்சி செய்கிறேன். புரியுது. அந்த முயற்சி செய்கிறத படமாக மாற்றினேன். அதனால தான் உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே. நம்ம அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த பாயிண்ட்லேயும் நம்ம யோசிக்கலாம். இல்லை, அதை நான் சேர்ந்து தான் சொல்கிறேன். நீங்கள் அதில் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்.
ஓ அப்படி ஆமாம் அதுக்கு தானே படைச்சிருக்கேன் அதை நான் சொல்லிட்டா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம். ஓகே 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 ஓகே. இப்போ இந்த குரங்கு படல் அதாவது இந்த சைக்கிளுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு எப்படி சார் அந்த சைக்கிளை வச்சு தான் அது ஏதோ நகர்ற மாதிரி நம்ம நாட்டு அது என்னோட தாட் இல்லை அந்த ராசி எழப்பன் சாரோட சிறுகதை எனக்கு வந்து இது வந்து சினிமாவா மாறுறதுக்கான எலிமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கு. அது எல்லார்த்தையும் பெரும்பான்மை மக்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நான் சொல்றது தமிழ் படம் இல்லை இது யூனிவர்சலா சைக்கிள் ஓட்டுறவங்க ஓட்டாதவங்க இல்ல அப்பா மகனுக்கு இல்லாத கான்ஃபிளிக்ட் இல்ல கடந்த காலத்தை நினைச்சு இயங்காத மனிதர்களே இங்க கிடையாது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கதையில் கிடைக்கிறப்போ உங்களுக்கு அதை படமாக எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ அந்த சைக்கிள் ஓட்டுறதை கூட நீங்கள் சொல்லும்போது நான் டீசரில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போ நம்மளுமே சின்ன வயசில் அந்த கம்பி மேலே கால் போட்டு ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி தான் அந்த பையனுமே அந்த அது இப்போ நீங்கள் வாசிக்கும் போது அந்த அது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே திங்க் பண்ணுவீங்களா? அந்த சின்ன வயசில் சின்ன பசங்க இப்படி தான் சைக்கிள் ஓட்டுவாங்க அது என்னென்ன படிக்கிறதுங்கிறது ஒரு வகை இது அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது ஒன்று வாழ்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ இது இதில் எதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க எதை படிச்சிங்க எதை பார்த்தீங்க எதை வாழ்ந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன் அப்புறம் எதுக்கு நான் படம் எடுக்கணும் அது நீங்களே கண்டுபிடிச்சிங்க வந்து பார்க்க போகிறேன். இதில் எல்லாம் இல்லை இது எல்லாமே கலந்ததான்றேன். இதை எதையுமே நீங்கள் டெஃபினேஷனில் கொண்டு வர முடியாது. நான் சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பேன் சில விஷயம் வாழ்ந்திருப்பேன் சில விஷயம் படிச்சிருப்பேன். இதை கோர்க்கிறோம் இல்லையா? இல்லை நான் ஏன் கேட்டேன்னா இப்போ வந்து நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்கும் பட் ஆனால் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதையும் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். அதை தான் சொல்கிறேன் நான் இது எல்லாமே கலந்தது தான்ன்ற நான். ஓகே ஓகே. அதை நீங்கள் ஒரு ஒரு எல்லைக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்க முடியாதுன்ற நான். ஓகே. அதை நம்ம அதை வந்து அதை வந்து கூறு போட்டு நான் காட்டவும் விரும்பலை. நான் என் படத்தின் மூலம் சொல்ல வச்சு என்னன்னா ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் ஒரு எமோஷன் சொல்கிறேன். ஓகே. அந்த இமோஷனை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு பிரித்து சொல்கிறதுக்கு இல்லை அந்த படத்தில் ஒரு எமோஷன் சொல்கிறேன். அந்த இமோஷன் உங்களை வந்து டச் பண்ணும் உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும் உங்களோட வாழ்க்கையிலோட விஷயங்களை நினச்சி பார்க்க வைக்கும். இனிமே நீங்கள் அந்த மாதிரியான சூழலில் வர்றப்ப உங்களை வந்து இன்னும் பெட்டராக பிஹேவ் பண்ணுறதுக்கான சூழலை ஒரு நல்ல படைப்பு செய்யணும். அதை செய்ய முயற்சி செய்கிறேன் நான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ வந்து இதை வந்து இதை நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இதை இங்கேருந்து எடுத்தேன் அங்கேருந்து எடுத்தேன்ற விஷயங்கள் வந்து அதை விட இந்த இமோஷனும் இந்த கதையும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். புரியும். ரூட் இல்லை. ஓகே. எஃபெக்டை பேச விரும்புகிறேன் ப்ராசஸ் பேசலை. ஸோ இப்போ குரங்கு படல் அப்படின்னோன்னு எஸ்கே ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும். ஸோ அவர் எப்படி உள்ள வந்தார்? ஸ்டார்டிங்லேயே அவங்க இந்த படத்தை நான் படம் முடிச்சுட்டு படம் பார்த்தார் அவருக்கு. ஓகே. அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் பிடிச்சி அவர் ப்ரெசன்ட் பண்ண வந்தார். இது வந்து ஃபெஸ்டிவல்லாம் போய் அதுக்கெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியே. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஃபெஸ்டிவலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு நான் வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணினார். ஏன்னா அவர் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு ஸ்டார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு எது கனெக்ட் ஆகுமோ அது வந்து அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் இன்டர்னலாக அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே ஓகே. அப்போ அந்த கனெக்ஷன் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் சார் படம் பார்த்து? அதை அவரே சொல்லுவார் நாளைக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் இல்லையா? அது சொல்லியிருப்பாருங்க. அதை நான் அவர் என்கிட்ட சொல்கிறத நான் சொல்கிறத விட அவரே படத்தை பற்றி சொல்கிறது தானே வந்து சரியாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ அவருக்கும் உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனலாக பாண்டிங் ஷேர் பண்ணிக்கலாமா? ஏன்னா அவர் வந்து படத்தை இப்போ நான் எடுத்து இல்லை படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சி அதை நிறைய தடவை பார்த்துருக்காரு. நிறைய பேர் கூப்பிட்டு படம் காமிச்சிருக்காரு. படம் பாருங்கன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவரோட அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கூட ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து நிறைய பேர்த்துக்கு படம் காமிச்சிருக்காரு. அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் பேசணும்னு வச்சிங்களேன் அது கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி பேசுறேன்னு வச்சிங்களேன் அது அசம்ஷனாக இருக்கும் இல்லையா? ரைட்டு. இன்னொன்று அந்த எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. ரிலீஸ் டேட்டுன்னு ஒன்று வைக்கிறோம் எதுக்கு? அன்னைக்கு பார்க்கறதுக்கு தானே. அதனால அந்த மாதிரி கதையை கேட்கக்கூடாது. இல்லை இல்லை அது 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 அப்போ கேட்டிங்கன்னா தானே சுவாரஸ்யம். புரியுது. அதனால அவர் இன்னும் என்ன விட சுவாரஸ்யமாக சொல்லுவார். சூப்பர் ப்ரெசன்டர் அவர். அதனால நல்லா ப்ரெசன்ட் பண்ணுவார். ஓகே. இப்போ வந்து நம்ம படத்தை வந்து குறை சொல்கிறதுன்னு இல்லை, அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன விஷயமாக ஒரு படம் எடுக்க போகும்போது நமக்கு தியேட்டர் வந்து கிடைக்க மடக்கு அப்படிங்கிற ஒரு இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன படங்களை வந்து ஸ்க்ரீனிங் அதிகரிக்க மடக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்குல்ல. ஸோ அதை எப்படி சார் பார்க்கீங்க? இப்போ குரங்கு படம் ரிலீஸ் ஆக போகிறதுனால நான் கேட்குறேன். நீங்கள் நான் இதனால் பாதிக்கப்பட்ட ஏர்லியான ஆளுங்க. என்னோடய மதுபான கடை படத்தில் படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வர்றப்ப வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப தியேட்டரில் படம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அது வந்து 10 வருஷமாக அந்த ட்ரெண்டு தொடருதுன்றது வந்து கொஞ்சம் சோகமான விஷயந்தான். பட் அஸ் அ ஃபில்ம் மேக்கராக நான் அதை தான் பார்க்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நான் வேறு யாருக்காக சொல்லலை. படம் எடுப்பதுங்கிறது ஒரு வேலை.
படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ஒரு வேலை. ரெண்டும் ஒரு வேலை கிடையாது, ரெண்டும் ஈக்குவலான வேலை. நம்ம ஒரு படைப்பாளியாக படம் எடுக்கிறதுக்கு மனக்கடுற அளவுக்கு படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு திட்டமிடுறது இல்லைங்கிறது தான் நம்மளோட அந்த ஏரியாவில். நான் ஒரு ஒரு சின்ன ஃபில்ம் மேக்கர் ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன், அதோட ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம திட்டமிடுறது இல்லைங்கிறதுல வந்து அந்த சிக்கல் இருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு நம்ம ஒரு பிளான் செய்யணும், அதுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் செய்யணும், அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸோடு நம்ம அசோசியேட் ஆகணுங்கிறேன். ஓகே, ரைட்டா? ஏன்னா அதை ஒரு வேலையை செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன், அதுக்கு ஒரு ரிலீஸ் டேட்டு, அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கு, அது அதை செஞ்சு செய்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தானே இருக்காங்க படம். இப்போ சின்ன படங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறப்ப சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, அதில் சில படங்கள் ஹிட் ஆகிட்டு தானே இருக்குது. அப்போ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை செய்கிறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அது நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்ய வேண்டியது. ஏன்னா சிஸ்டம் அப்படி இருக்குதுங்கிறப்ப வந்து நம்ம அதில் வந்து எப்படி சர்வைவ் ஆகிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இது நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், அதை வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வருத்தமான விஷயம்தான், பட் கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அந்த சின்ன படங்கள் பற்றி பேசும்போது கூட, இப்போ தியேட்டர் ஸ்க்ரீனிங் நமக்கு கிடைச்சாலும் அது ஓடிடி வந்த பிறகு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கராக வந்து நமக்கு ஒரு ஆசை என்னென்னா தேட்டரில் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். பட் ஆனால் தேட்டர் தாண்டி ஓடிடியில் வரும்போது அதை விட பயங்கரமாக இல்லை, அது ரெண்டும் சேர்ந்தது தாங்க. இப்போ ஒரு படம் இப்படி செலிப்ரேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து இந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. கமர்ஷியலாக இல்லை இல்லை, அதை ரீச், நீங்கள் படம் சின்னதாக பெருசாங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்றதில்ல, உங்கள் எவ்வளோ ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான அவ்வளோ பேர்த்து எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்குதுங்கிறதோட சம்மந்தப்பட்ட விஷயம். கொஞ்சமாக ஓப்பன் ஆகும், அப்புறம் அது வந்து அப்படியே பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களோட கண்டென்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை நம்மளோட ஆசைகள் வந்து சரியாக இல்லாமல் போகிறப்ப நம்மளோட எக்ஸிக்யூஷனில் எங்கே எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. அந்த அட்டென்ஷன் வேணும்னா அந்த அட்டென்ஷனுக்கான கண்டென்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா? புரியுது புரியுது. அதுதான் நீ அதுதான் இங்கே இருக்கிற சாய்ஸு. கண்டிப்பாக நீ நம்ம கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு என்ன அட்டென்ஷன் வருமோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும்ல. ஓகே ஓகே. அது நமக்கு தெரிஞ்சு தானே செய்கிறோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து மதுபான கடைன்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா மதுபான கடைக்கு என்ன ஆடியன்ஸ் வேணுமோ அந்த ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம் பார்க்குற மாதிரி என் படத்தை பார்க்கணும்னு எதிர்பார்த்தனா நம்ம அதை தான் செய்யணும். ஓகே ஓகே. நீங்கள் இதை செஞ்சுட்டு அதை எதிர்பார்க்கக்கூடாது, அதை செஞ்சுட்டு இதை எதிர்பார்க்கக்கூடாது. அது அதுக்கான ஆடியன்ஸை நம்ம ஆமாம் அவ்வளோதான் நம்ம அந்த எதிர்பார்ப்பு அதில் தான் நம்ம அதுக்கேற்ற பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். இப்போ அந்த மதுபான கடைன்னு எனக்கு ஞாபகம் அது 2012 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வட்டம் எடுத்தது வந்து 2022, அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் குரங்கு படல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது 10 வருஷம் கேப்பு, இது 2 வருஷம் கேப். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், அந்த படத்துக்கான ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க? படம் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு பண்ணாரு? எழுதுவோம், இல்லை படம் அசம்பிள் பண்ணுற வேலையில் செய்வோம், வேறு படங்களில் படங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட படங்களில் வந்து ஒர்க் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், கதை பேசுவோம். இது ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஓகே. அது தொடர்ந்து படம் எடுக்கிறதுங்கிறது மட்டுமே இல்லை, படம் எடுக்கிறத ப்ராசஸும் லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா வெவ்வேறு உலகம் இல்லையா, அந்தந்த உலகத்துக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதையும் டைமு ஓகே அது கண்டினியூஸாக அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் கேப்னு ஃபீல் பண்ணுறீங்களே, எங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அது கேப்பாலாம் தெரியாது. லேர்னிங் ப்ராசஸ் அது என் நம்ம அது அந்த ப்ராசஸுக்குள்ளே நம்ம இருப்போம். அவங்களுக்கு என்ன என்ன தெரியும் அது ஒன்றும்போது தெரியாது. நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்குறப்ப தான் தெரியுது, ஓ இது ஒரு 10 வருஷங்கிறது கேப்பா, ஒரு 2 வருஷங்கிறது கேப்பா, நம்ம வேலை தானே செஞ்சுட்ருக்குறோம். ஓகே ஓகே. இல்லை நான் ஏன்னு கேட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு படத்தோட செகண்ட் படத்துக்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆச்சுட்டு, ஆனால் செகண்ட் படத்துலேருந்து இப்போ குரங்கு படல் வர்றதுக்கு 2 வருஷம் கேப்பு தான். ஸோ அதனால தான் நான் கேட்டேன், இந்த ஃபஸ்ட் படத்துலேருந்து செகண்ட் படத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கேப் இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் குரங்கு படல் பண்ணிட்டீங்களே, ஸோ அதனால நான் கேட்டேன். ஒருவேளை அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே குரங்கு படலும் முடிச்சிட்டோம்னா என்னமோ. ஓ அதனால அதை தொடர்ந்து எழுதிய பிடிச்சிருந்தோம், 10 கதை எழுதி வச்சிருக்கணுமா என்னமோ. நீங்கள் ஏன் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறீங்க, வர்ற படத்தை பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள், உடனே அடுத்த படம் நடந்துடும். ஓகே ஓகே. பிடிக்கலன்னா சொல்லுங்கள், 10 வருஷம் கழிச்சு அடுத்த படம் எடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ அந்த வட்டம் படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு, ஸோ தியேட்டர் வரலாம் ஏதாவது வருத்தம் இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே. அப்போ நீங்கள் தியேட்டர் ஓடிடி ஒன்னா பார்க்குறீங்களா சார்? ஏன்னா தியேட்டர் அப்படி ஒன்னாலாம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கூட இல்லை, ஒன்னாலாம் பார்க்கல. அந்த காலகட்டத்தில் வட்டம் ரிலீஸ் ஆகணும், ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. கோவிட் டைம் கோவிட் அப்போ தான் முடிஞ்சிருக்கு.
அப்போ தியேட்டருக்கு பெரிய படங்களுக்கே ஆடியன்ஸ் மெதுவாக அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீம்புக்கு வந்து கொண்டு போய் தியேட்டரில் படம் போடுறதுனால படம் பார்க்காம தான் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடிடி வந்து வந்திருப்பாங்க. அதனால் நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அது அது அங்கே வந்து தான் சரியான விஷயம் வந்துருச்சு, மக்கள் பார்த்தாங்க. அது கூட இருக்குது முடிவெடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது முன்னாடியே முடிவெடுத்தாங்க, ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட கேட்டு தான் அதை செஞ்சாங்க. நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒத்துக்கிட்டேன். அது அதோட ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்பீச் என்ன போயிட்டுருக்கு டாக் அப்படி போகுது அப்படின்னா, இப்போ வந்து நிறைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் குட் மூவியை விரும்பி போயிட்டுருக்காங்க. அதாவது இப்போ ஃபீல் குட் மூவியை விரும்புகிறனாலேயே வந்து மலையாள சினிமாவை கொண்டாடுறது, தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் தான் இருக்குது அங்கே தான் வந்து ஃபீல் குட் மூவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விரும்புகிறாங்க. ஸோ அதுவுமே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு ஃபீல் குட் மூவியை கொண்டு வரலான்னு சொல்லி இந்த டைமை சூஸ் பண்ணிங்களா எப்படி சார்? இது சம்மர் படம், போனால் சம்மருக்கு ட்ரை பண்ணோம், இப்போ கொண்டு வர முடியல, இந்த சம்மர் கொண்டு வந்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே. அப்போ அந்த ஒன் எனக்கு இந்த ட்ரெண்டு மேலே நம்பிக்கை இல்லைங்க. ஓகே ஓகே. ட்ரெண்டுன்றது பாயிண்ட்டில் நம்பிக்கை இல்லை. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு ஒரு டைம் லைன் இருக்குது. ஓகே. இது ஒரு சம்மர் கொண்டாட்டம், சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுற ஒரு சில்ட்ரன் ஃபிலிம். இது சில்ட்ரனுக்கெல்லாம் லீவ் நேரம், ஃபேமிலியெல்லாம் ஒன்றா வந்து படம் பார்ப்பாங்க, அவங்க பார்க்கறதுக்கான படம் இது. ஓகே. அதனால் இந்த டைம்லைனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஹிட் ஆனால் அது ட்ரெண்ட் ஆகிரும், அவ்வளோதான். ஓகே ஓகே, அவ்வளோதான். அதனால் எனக்கு அது மேலே எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஓகே. அந்த ஒன் இயர் கேப் எப்படி சார்? ஏன்னா நீங்கள் போன சம்மருக்கே சொல்கிறீங்க. ஸோ இந்த சம்மருக்காக ஃபெஸ்டிவல் போகிறதும் இருக்குது இல்லைங்களா? ஓகே ஓகே. வெயிட் பண்ணிங்களா சார் இந்த சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிங்களா? நான் வேறு படம் எடுத்துகிட்டு கூட இருக்கலாம், இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல. குரங்கு பல்ல எப்போ ஷூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே. நீங்கள் அப்போவே வட்டத்துக்கு நாளே நான் எழுதிட்டேங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அப்போ ஷூட் இல்லை, இப்போ நான் இன்னொரு படம் ஷூட் பண்ணி முடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஓகே. தெரியாதுல்ல, அதனால் வந்து நீங்கள் அந்த கேப்பெல்லாம் இது பண்ணாதீங்க. 10 வருஷம் கூட ஒரு படம் எடுக்க முடியும். ஓகே. 10 நாள்லேயும் எடுக்க முடியும். இப்போ நான் ஏன் கேட்டேன்னா, இந்த ட்ரெண்ட் மேலே நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் இந்த டைமில் வந்து பயங்கரமாக மலையாள சினிமாவை கொண்டாடுறாங்க. தமிழ் சினிமாவில் சில நல்ல படங்கள், நல்ல ஃபீல் குட்டான மூவி, ஒரு நல்ல கண்டென்ட் மூவி வந்தால் கூட, ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த கொண்டாடுறதுனால இதை விட்டுடுறாங்க. ஸோ இதை ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. அது அது உங்களோட கருத்து, எனக்கு அப்படி கருத்து கிடையாது. நல்ல படம் எந்த மொழியில் வந்தாலும் நான் கருத்து சொல்ல இல்லை, எனக்கு அது இல்லை, நீங்கள் கேட்குறீங்க இல்லை, அது என்ன என்னோட பாயிண்ட் இல்லை. அதனால் வந்து நல்ல படம் எங்கேருந்து வந்தாலும் கொண்டாடுறாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நம்ம இங்கேருந்து படம் எடுத்து கேரளாவில் கொண்டு போய் பல வருஷமாக போட்டு ஓட்டிட்டு தானே இருக்கிறோம், அவங்களும் அதை ரசிக்க தானே செய்கிறாங்க. இப்போ பதிலுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க, படம் நல்லா தானே இருக்குது பாருங்க. அதனால நம்மளும் இப்போ படம் நல்லா இல்லாத படமாக ஓடிட்டு இருக்குது, ஜாலியாக நல்லா இருக்குது, ரசிக்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அங்கே நல்ல படங்கள் வருது, ஸோ நம்மகிட்டயும் நல்ல படங்கள் வருது, ஸோ இதனால் இதை விட்டுடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். நான் நீங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்படிப்பட்ட படம் வந்ததுன்னா அதையும் சேர்த்து கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறேன். அதை இங்கே மட்டும் இல்லை, கேரளாலேயும் கொண்டாடுவாங்க, கர்நாடகாலையும் கொண்டு வரணும். உலகத்தில் எங்கேனாலும் நல்ல படமாக அவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் மொழி கடந்து வந்து கொண்டாட தான் செய்வாங்க. அது வந்து அது வந்து சப்ஜெக்டிவாக நம்ம பார்க்குறதுனால வர்ற விஷயம். அதனால் நல்ல படங்கள் எந்த மொழியில் வந்தாலும் பார்ப்பாங்க. இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றிலாம் பேசினீங்க. இப்போ நிறைய படங்கள் வந்து தமிழ்லேருந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகுது, நீங்களுமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு குரங்கு படல் இது பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி பேச, இப்போ அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ட்ரெண்டு அது ஃபெஸ்டிவல்ஸ் போகிறது. ஓகே. ஃபெஸ்டிவல்ஸ் இதுங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபெஸ்டிவலோட ரெப்ரஸன்டேஷன் தான் போயிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன் இருக்குல்ல, அதுக்குன்னே படங்கள் எடுக்கிறது, அதை கொண்டு போகிறதுங்கிறது, அது தமிழ்லேருந்து போயிட்டு இருக்கிறது ரொம்ப. அது கூழாங்கல், கொட்டுக்காளி, ஏழுகடல், ஏழுமலை, விடுதலை, இதெல்லாம் போகிறதுங்கிறது வந்து நம்மளோட படங்கள் உலக அளவில் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே 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 சார். ஸோ அந்த ப்ராசஸ் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ வந்து தமிழ் படங்களில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறதுங்கிறதே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம ஆடியன்ஸு. மாறிடும் அடுத்த வருஷம். அதுக்காக தான் கேட்கு, அடுத்த வருஷம்லாம் மாறிடும். ஓப்பன் பண்ணுறது தான் அப்படி இருக்கும், அப்புறம் கடை கடை கடைன்னு எல்லோரும் போயிடுவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனில் குரங்கு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிலீஸ் ஆக காத்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்குமே பயங்கரமாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் நீங்கள் கொடுக்கணும், இதுவுமே நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம். ஸோ ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை கொடுத்துருக்கு. படம் பாருங்கள், படம் கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ.